தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படி கொரோனா நோய் தொற்று பாதிப்புள்ளவர்களுக்கு கொரோனா நோய் தொற்றால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சைகளையும் மேலும் சிறந்த வகையில் சிகிச்சை அளிப்பதற்கு தேவைப்படுகின்ற தேவைகளையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டதின் அடிப்படையில் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற வகையிலும் மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அருமை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களோடு நம்முடைய மருத்துவத்துறையின் டிஎம்இ அவர்களும் இந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் அவர்களும் மற்றும் அவரோடு இணைந்து இந்த களத்தில் இன்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களோடு கலந்தாய்வு நடைபெற்றது. இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் கொரோனாவுக்கென்று தனியாக ஒரு பிளாக்கை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதில் சுமார் 1618 படுக்கைகள் இப்பொழுது கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் 1230 படுக்கைகள் ஐசியூஆர் தீவிர சிகிச்சை பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஆம்புலன்ஸில் வருகின்ற அனுமதிக்காக வருகின்ற அந்த நோயாளிகள் காலம் தாழ்த்தாமல் இருப்பதற்காக ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி வந்தவுடன் அவர்களுக்கு முதல் சிகிச்சை அளிக்கின்ற வகையில் ஆம்புலன்ஸிலே அதிக நேரம் அவர்கள் காத்திருக்காத வகையில் ஒரு தளத்தையே உருவாக்கினார்கள். 160 படுக்கைகள் கொண்ட தளம், அதுவும் பற்றாமல் மேலும் 120 படுக்கைகள் கொண்ட ஒரு தளத்தை உடனடியாக உருவாக்க இருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி உத்தரவின்படி ஆம்புலன்ஸிலே வரப்படுகின்ற நோயாளிகள் உடனுக்குடன் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதற்கேற்றாற்போல் மருத்துவத்துறையினுடைய இந்த மருத்துவமனையின் முதல்வர் இன்னும் 2-3 தினங்களில் அதை ஏற்பாடு செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் கொரோனா நோய் தொற்று காலங்களில் பிற சிகிச்சைகளில் முழுமையாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். உதாரணத்திற்கு இருதய அறுவை சிகிச்சை, அதேபோல் கிட்னி டயாலிசிஸ் போன்ற உயிருக்கு போராடுகின்ற நோயாளிகளுடைய சிகிச்சைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது என்று அனைத்து அறுவை சிகிச்சைகளும் எப்பொழுதும் போல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அது குறித்தும் அவர்களோடு ஆலோசித்தோம். அதுவும் சிறந்த முறையில் இந்த மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் மருத்துவ உபகரணங்கள், உயிர்காக்கின்ற ஆக்சிஜன் ஆகட்டும், ரெம்டிசிவர் இன்ஜெக்ஷன் ஆகட்டும், மற்ற மருந்துகள் எவையாக இருந்தாலும் போதிய அளவில் இந்த மருத்துவமனையில் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரத்துக்கு மட்டுமல்ல, பல்வேறு ஊர்களிலிருந்தும் இந்த மருத்துவமனைக்கு நோயாளியாக வரப்படுபவர்கள் உயிர் காப்பாற்றி அனுப்பப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சீரிய சிந்தையில் உருவான மாநகரங்களில் இருக்கின்ற தலைமை மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் தினந்தோறும் 100,000 உணவு என்ற அந்த அன்னதான திட்டத்தை இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் துவக்கி வைக்க இருக்கின்றோம். அதேபோல் 24 மணி நேரம் தொடர்ந்து உணவளிக்கும் திட்டத்தை கடந்த 8ஆம் தேதி அன்று இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருக்கின்றோம். அதுவும் விரைந்து செயல்பட இருக்கின்றது. தொடர்ந்து இந்த மருத்துவமனை சுகாதாரம் பேணி காக்கப்பட மாநகராட்சியும் இதோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று தவிர்க்க முடியாமல் இந்த கொரோனா நோய் தொற்றில் உயிர் சேதம் ஏற்பட்டால் உடனடியாக அந்த உயிர் சேதம் ஏற்பட்டவர்களுடைய அந்த பிரேதத்தை சம்பந்தப்பட்ட உறவினர்களோடு கலந்து அதை உடனடியாக அடக்கம் செய்வதற்குண்டான விரைவு நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதையும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதற்கென்று ஏற்கனவே ஒரு எஸ்ஐ தான் பொறுப்பிலே இருந்தார். தற்போது அதற்கு 3 பேர்களை பொறுப்பாக நியமிக்க சொல்லியிருக்கின்றோம். கூடுதலாக ஆம்புலன்ஸ் வண்டிகள் அதற்கு 9 தான் பயன்படுத்தப்படுகின்றது இந்த நல்லடக்கத்திற்கு. அதையும் இன்னும் அதிகமாக்க சொல்லியிருக்கின்றோம். நாளைய தினமே அதையும் அதிகமாக்குவதாக உத்தரவளித்திருக்கின்றார்கள். எதெல்லாம் குறைகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அரசுக்கு வருகின்றதோ அதையெல்லாம் உடனடியாக களைவதற்கு களத்திலே சென்று நிற்க வேண்டும் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியதன் பேரில் இதுவரையில் அமைச்சரை தான் நீங்கள் கண்டிருப்பீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ கடந்த காலங்களில் பார்த்திருக்க மாட்டீர்கள். அனைவரையும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை தவிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைவரையும் இந்த கொரோனா ஒழிப்பு களப்பணியில் ஈடுபட
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாள்தோறும் எங்கள் பணி தொடரும். வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் கூட உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கூட ஏதாவது மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டாலோ பிற உதவிகள் தேவைப்பட்டாலோ என்னையோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரையோ தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். முழுவதுமாக கட்சி மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் அனைவரும் நம்மவர் என்று பணியாற்ற காத்து கொண்டிருக்கின்றோம். முடிந்த அளவிற்கு பத்திரிகை நண்பர்கள் நல்ல நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்றுபட்டு கொரோனாவை ஒழிக்கின்ற பணியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றிணைவோம் வா என்ற தலைப்பிலே பாடுபடுவோம். சார், நேற்று ஆறு பேர் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ தற்போது மூணு பேர் இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ்ல இறந்துருக்கிறாங்க. சார், ஏற்கனவே 160 படுக்கை சொன்னீங்க, 120 இவ்வளோ படுக்கையும் மாரி ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய அவலம் இருக்கு. இதை எப்படி சரி செய்ய போறீங்க? அதாவது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. முதலே சொல்லிட்டேன், சொல்லலாம். ஒரு கேள்வி வரும்போது பதில் சொல்ற பிறகு கேளுங்க தாராளமா. நீங்க போவோம்னு சொன்ன பிறகுதான் போவோம். பத்திரிகையாளர் ஒரு கேட்ட கேள்வி, ஆம்புலன்ஸ்ல இருக்கின்ற போதே 4 பேர் இறந்து விட்டதாக சொன்னீர்கள். அதற்குத்தான் ஆம்புலன்ஸில் வந்தவுடன் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை தொடர்வதற்குத்தான் இப்பொழுது 160 படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் 120 படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. தனியார் மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் என்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த சிகிச்சை பலனளிக்காத நிலையில், அந்த சிகிச்சை அவர்களுக்கு முழுவதுமாக அவர்கள் உடல் தன்மை ஏற்றுக்கொள்ளாத நிலை வருகின்ற பொழுது அந்த நோயாளியை வலுக்கட்டாயமாக நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்புகிறார்கள். அந்த மருத்துவமனையில் இங்கு வந்து சேருவதற்குள்ளாகவே அந்த நோயாளியின் நோய்த்தன்மை அதிக வீரியம் அடைகிறது. இந்த நிலையில்தான் இறப்பு ஏற்படுகிறதே தவிர இங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை ஏற்ற பிறகு இறப்பு என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகின்றது. அதேபோல் இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் எல்லாவித வசதிகளும் இருக்கின்றது. ஐசியூ வார்டு இருக்கின்றது, தேவையான ஆக்சிஜன் இருக்கின்றது, மருந்துகள் இருக்கின்றது. மருத்துவ நிபுணர்களும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போதிய அளவு இருக்கின்றார்கள். 24 மணி நேரமும் பணி செய்யக்கூடிய அளவிற்கு இங்கே மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நேற்று இரவு கூட 2 மணி அளவிலே மருத்துவ முதல்வரை தொடர்பு கொண்ட போது உடனடியாக என்னுடைய கைபேசியிலே பேசினார். அதேபோல் நம்முடைய டிஎம்இ அவர்களும் நேற்று இரவு 12 மணிக்கு தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு ஆக்சிஜன் இது கொரோனா ரெம்டிசல்னா இது கோவேக்சின் வேண்டும் என்று அந்த தனியார் மருத்துவமனை கோரிக்கை வைத்தார்கள். அதை உடனடியாக அவருக்கு தெரிவித்தவுடன் காலை 4:30 மணிக்கு அதை அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தார்கள். ஆகவே 24 மணி நேரம் விழிப்புணர்வோடு மருத்துவர்களும் அரசும் பணியாற்றி கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி மயானங்களில் நீ ஒன்று கேட்ட இன்னொருக்கு வாய்ப்பு கொடுங்க. நூற்றி எட்டு வசதி ஆம்புலன்ஸை பொறுத்தளவில் அனைத்து துறைகளும் எங்கெங்கெல்லாம் கொரோனா குறைவாக இருக்கின்ற மாவட்டங்களை கண்டறிந்து அங்கே பயன்பாட்டிலே இருக்கின்ற மருத்துவர் மருத்துவ உபகரணங்கள் இவைகளை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் முயன்று வருகின்றார்கள். அதுவும் வெறு விரைவில் 108 ஆம்புலன்ஸ் என்பது குறைவு இல்லாத நிலையை உருவாக்குவோம். பேருந்துகளிலே ஆக்சிஜன் வார்டை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்திருக்கின்றோம். அது சாத்தியப்படுமானால் நிச்சயம் பேருந்துகளிலே ஒவ்வொரு பேருந்திலும் 10 படுக்கைகள் கொண்ட ஆக்சிஜன் வசதியை ஏற்படுத்தி தர முயற்சி செய்வோம். அவர் ஏதோ ஒன்று கேட்கிறாரு. அதான் சொன்ன, நீங்க சரியா கவனிக்கல போகுது. ஆபத்தான சூழ்நிலையில் அந்த தனியார் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் தான் எல்லா வகையிலேயும் சிறப்பு மகத்துவம் பெற்ற மருத்துவர்கள் இருப்பார்கள். அனைத்து வசதியும் அரசு மருத்துவமனையில் தான் கிடைக்கும். ஆகவே ஆபத்தான சூழ்நிலை இருப்பவர்களை இங்கே கொண்டு வருகிறார்கள். அதில் அப்படி ஆபத்தான சூழ்நிலை வருபவர்களை 80% மேலாக காப்பாற்றி உயிர் காப்பாற்றி திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். ஒரு சில இறப்புகள் அதிக வயது முதிர்வு அது போன்ற தன்மையில் இருப்பவர்கள் தான் இறப்பு ஏற்படுகின்றன.
சார் மயானங்கள்ல எல்லா சென்னையில இருக்க 30க்கு மேற்பட்ட மயானங்கள்ல அதிகமான வந்து பாடி கோவிட் பாடி நிறைய வருது அதாவது டைமிங் இல்லாம காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதை நிவர்த்தி செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண போறீங்க நான் பத்திரிகை துறை நண்பர்கள் மன்னிக்க வேண்டும் முதலிலே சொல்லும் போதே நீங்கள் கேட்கின்ற நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிடுகிறோம் திரும்ப அதிலிருந்தே எடுத்து எடுத்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போதுதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே மயானத்திற்கு இறந்தவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு எஸ்ஐ என்ற பொறுப்பிலே இருக்கின்ற மாநகராட்சி ஆய்வாளர் ஒருவர் இருக்கின்றார் ஒருவர் போதாது என்பதற்காக 3 பேரை கூடுதலாக நியமிக்க இருக்கின்றோம் அதேபோல் மயானத்திற்கு எடுத்து செல்லுகின்ற ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மாநகராட்சி சார்பிலே 9 பயன்படுத்தப்படுகின்றது அதை கூடுதலாக்கி 12-15 2-3 தினங்களிலே உயர்த்துவோம் என்று சொல்லினோம் மீண்டும் அதே கேள்வி அதே பதில் அந்த கேள்விதான் தொடர்ந்து வரிசையில் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதை சரி பண்றதுக்கு என்ன அதுக்கு தான் இந்த பதில் விரைவாக இங்கே இருக்கின்ற அந்த பிரேதங்களை கொண்டு சென்று விரைவாக அதை நல்லடக்கம் செய்வதற்கு ஒருவர் என்று அலுவலர் இருந்த இடத்தில் 3 பேரை நியமிக்க இருக்கின்றோம் எந்த மயானத்திலாவது அப்படி பிரேதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் எங்களுடைய கைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி எந்த நிலையும் இல்லை போதிய அளவு மாநகராட்சி பணியாளர்களும் அரசு எங்களை போன்ற பொதுநல ஊழியர்களை விட அதிக அளவிற்கு மிகுந்த அக்கறையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு அது போன்று ஏதாவது நிகழ்வென்றால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் பொதுமக்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே இருக்கின்ற ஒருவர் கூட இந்த கொரோனா நோய் தொற்றினால் உயிரிழக்கக்கூடாது என்பதற்காக ஊரடங்கை அறிவித்திருக்கின்றார் பொதுமக்கள் தயவு செய்து விழிப்புணர்வோடு முகக்கவசம் அணிதல் அதேபோல் சமூக இடைவெளியை ஏற்படுத்துதல் முடிக்கவே விட மாட்டேன்றீங்களே முடிக்க விட மாட்டேன்றியா பொதுமக்கள் முழுமையாக இந்த ஊரடங்கை கடைபிடித்து சமூக இடைவெளி முகக்கவசம் கிருமி நாசினி அவ்வப்போது கை கழுவுதல் போன்றவற்றை நீங்கள் அதிக அளவிலே விழிப்புணர்வோடு ஏற்றுக்கொண்டால் வீட்டிலே நோய் தாக்கம் உண்டானவர்கள் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் தேவையற்றவைகளுக்காக வெளியிலே வராமல் முக்கியமாக மருத்துவ வசதி போன்ற அத்தியாவசிய பணிகளுக்காக வெளியிலே வர வேண்டும் என்ற ஒரு மனநிலையை பொதுமக்கள் ஏற்படுத்தி கொண்டாலே இந்த நோயிலிருந்து இந்த மாதத்திற்குள் விடுவிக்கப்படுவார்கள் விடுதலை பெறுவார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரவு பகல் பாராமல் இந்த நோய் தொற்றை ஒழிப்பதற்கு சவாலாக ஏற்றுக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு உதவியாக பத்திரிகை துறை நண்பர்களும் பொதுமக்களும் இருக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள்